ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மிடில் கிளாஸ் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கேக் ரெசிபி பண்ண போகிறோம். ஒரு பைனாப்பிள் கேக். ஓவன் இல்லாமல், குக்கர்லேயே அளவு பாத்திரம் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி கேக் செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பைனாப்பிள் கேக்குக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முதல்ல பைனாப்பிளை 3 கப்பு எடுத்து வச்சுருக்கோம். 3 கப்பு இந்த சின்ன கப்பில் தான், மெஷர்மெண்ட் கப்பு எதுவுமே தேவையில்லை. இந்த கப்பில் 3 கப்பு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து இந்த பைனாப்பிள் வேக வைக்கிறதுக்கு தேவையான சுகர் 1 டேபிள்ஸ்பூன். இப்போ நம்மளுக்கு கூடுதல் வேணும்னா கூடுதல் ஊற்றி போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே கப்பில் தான் 3 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதே கப்பில் 1 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் வேணால் கூட்டிக்கோங்க. அந்த கப்பில் எல்லாமே 1 கப்பு தான். அந்த கப்பில் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ரைஸ் ஃப்ரன் ஆயில். அடுத்தது இந்த ஸ்பூனில் தான் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் வந்து ரொம்ப பைசாலாம் இல்லைங்க, 20-30 ரூபா தான் இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை கேக் வேணாலும் பண்ணலாம். இது பேக்கிங் சோடா, 1/4 வீட்டில் இருக்கும். இது வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 பிஞ்சு. அப்புறம் 3 முட்டை, பைனாப்பிள் எசன்ஸ். இந்த மூடியிலே 3 மூடி ஊற்றினா போதும். ஃபஸ்ட்டு நம்ம கேக் பண்ணுறதுக்கு குக்கரில் தான் பண்ண போகிறோம் நம்ம, அதனால் உப்பு போடணும். 1/2 பாக்கெட் உப்பு. இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால உப்பு இந்த கலரில் இருக்குது. நீங்கள் நார்மலாக உப்பு போட்டுருங்க. 1/2 பாக்கெட் உப்பு போட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரம் வைக்கிற வளையம் இல்லைனா ஏதாவது சின்ன பாத்திரம் கூட வச்சா போதும். இந்த உப்பை நீங்கள் எப்போ கேக் செஞ்சாலும் இதுவே மாற்றி வச்சுட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த உப்பை மாற்றி வச்சுட்டு இப்படி போட்டு ஹீட் பண்ண வச்சுருங்க, சிம்மிலே போட்டு வச்சுருங்க. நம்ம இப்போது கேக் பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அது ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். குக்கருக்கு நம்ம வாஷர்லாம் போடக்கூடாது, அப்படியே சும்மா மூடி போட்டால் போதும். விசிலும் போடக்கூடாது, வாஷரும் போடக்கூடாது. இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பைனாப்பிளை வேக வச்செடுக்கணும். சீனி போட்டு அது அப்படியே தண்ணி ஊற்றாமல் அப்படியே வேக விட்டுருங்க. இடையில மட்டும் கிண்டி விட்டால் போதும். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் வேக வைக்கிற பாத்திரம், அது எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் ஸ்டீல் பாத்திரம் இருக்கிற பாத்திரம் எடுத்து முதல்ல நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதை கிரீஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா ஃபுல்லாக மேலே வரைக்கும் தேய்ச்சிட்டோம். கேக்கு சிலப்பும் மேலே வந்துடும், அதனால் இப்போ மைதா மாவு போட்டுருங்க. போட்டு எல்லா இடத்துலையும் நல்லா இந்த எண்ணெய் ஒட்டும். இப்போ பாருங்கள், மைதா மாவெல்லாம் போட்டோம். இப்போ இந்த மீதி இருக்கிற மைதா மாவை கீழே அப்படியே தட்டி விட்டுருங்க. அவ்வளோதான் போதும். இன்னும் இதுக்கு மேலே கேக் பேட்டர் ஊற்றினா போதும். இப்போ நம்ம மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே போட்டு சளிக்க போகிறோம். முதல்ல சளிக்கணும், அப்போ தான் கேக் நல்லா வரும். முதல்ல மைதா மாவு 3 தடவை சளிச்சிருங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகவும் செய்யும், நம்ம கேக் நல்லா மேலே வரும். இப்போ நம்ம மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் 3 தடவை சளிச்சு வச்சுருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சுருவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப்பு சீனி மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுக்கணும். இப்போ சுகர் நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ 3 முட்டையை அதுலேயே அடித்து ஊற்றிடலாம். பீட்டர் எதுவுமே வேண்டாம். இப்போ முட்டை ஊற்றிட்டோம். இப்போ பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றணும், 2 மூடி.
ஊற்றி மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பைனாப்பிள் கேக்கு பண்ணுறதுனால தான் இந்த எசன்ஸ் ஊற்றுறோம். பைனாப்பிள் எசன்ஸு இல்லைனா உங்கள்கிட்ட இருக்கிற எசன்ஸ் ஊற்றின போதும். இப்போ பொடி பண்ண சீனி முட்டை எசன்ஸு எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் மிக்சியில் நல்லா அடிச்சிருங்க. ஒரு நிமிஷம் அடிச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், முட்டை அடித்து வச்சதில் பபிள்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மைதா மாவும் எண்ணெயும் மாற்றி மாற்றி போட போகிறோம். போடும்போது ஸ்லோவாக அந்த பபிள்ஸ் உடையாமல் பையா மிக்ஸ் பண்ணுங்கள். பையாக தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு கேக்கு திக்காக வரும், சாஃப்ட் ஆகாது. இந்த மாவே நம்ம நாலாவது தடவை இப்போ போட போகிறோம். மாவும் எண்ணெயும் மாற்றி மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ண மாவு இப்படி தூக்கி ஊற்றும்போது ரிப்பன் மாதிரி விழுகணும். இதுதான் கரெக்டான பதம். நம்ம வேக வச்ச பைனாப்பிள் நல்லா ஆற வச்சு, சூடே இல்லாமல் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு தான் நம்ம இப்போ அந்த பேட்டரில் போட போகிறோம். இப்போ பைனாப்பிள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், உடையாமல் பையா. சூடோட நீங்கள் பைனாப்பிள் போட்டிங்கன்னா பிரிஞ்சிரும், கேக் ஒரு மாதிரி வந்துடும். இப்போ பைனாப்பிளெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இப்போ கேக்கை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேட்டரி ஊற்றிட்டோம். இதில் இப்போ பபிள்ஸ் இருக்குது. இந்த பபிள்ஸ் போகிறதுக்கு நம்ம டேப் பண்ணணும். இப்போ தூக்கி ஒரு 10 தடவை இல்லைனா 15 தடவை அப்படியே தட்டிடுங்க. இப்போ சூடாக இருக்கிற குக்கரில் நம்ம மாவை வச்சிடலாம். முதல்ல சூடு பண்ணி வச்சுருங்க, இல்லைன்னா வராது. இன்னும் அடைச்சி வச்சு வேக வைக்க போகிறோம். 40 நிமிஷம், கரெக்டாக 40 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. 40 நிமிஷத்துக்கு அப்புறம்தான் நீங்கள் திறந்து பார்க்கணும். இடையில திறந்து பார்க்கக்கூடாது, ஏன்னா கேக் நல்லா வராது. இப்போ நம்ம கேக்கு வெந்திருக்கும். 40 நிமிஷத்தில் நாங்கள் பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் கூட வேக வேண்டியிருந்துச்சு. அதனால் 50 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, நல்லா ஸ்மெல்லாம் வருது, பைனாப்பிள் ஸ்மெல்லு வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஒரு குச்சி வச்சு லைட்டாக அப்படி குத்தி பாருங்கள். இந்த குச்சி க்ளீனாக வந்துருச்சுன்னா கேக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லை, இப்போ வெந்துருச்சு. இன்னும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றி பார்க்கலாம். நம்ம பைனாப்பிள் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுத்தால் போதும். டேஸ்டியான பைனாப்பிள் கேக்கு நல்லா எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு நாங்கள் வரோம். பாய்.